என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரி சட்டமன்றம் முன்பு சிபிஐ சிபிஎம் விசிகே சிபிஐ கட்சி சார்பில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து விளக்கும் பொருட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் பாக்கு முடையான்பட்டு ஜீவா காலனி அருகில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு வரவு செலவு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் இதில் நமது மாநிலத்தின் சொந்த வருவாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி ஆகும் ரூபாய் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கடனாக திரட்டப்படும் என்றும் கூறியிருக்கிறார் அரசு ஊழியர் சம்பளம் பென்ஷன் கடன் மற்றும் வட்டி முதியோர் பென்ஷன் மின்சாரம் வாங்குவது போன்ற செலவுகள் போக மீதி எட்டு சதவீதம் எஞ்சியிருக்கிற நிதியில் மாநில வளர்ச்சி திட்டங்களோ புதிய மக்கள் திட்டங்களோ எதுவும் செய்ய முடியாது மத்தியில் பிஜேபி அரசு இருப்பதால் புதுச்சேரிக்கு நிதி வாரி வழங்கப்படும் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என்று பிரதமர் வாக்குறுதி அளித்தார் பிஜேபியுடன் அரசியல் கூட்டணி அமைப்பதன் மூலம் ஒன்றிய பிஜேபி அரசு புதுச்சேரி கடனை தள்ளுபடி செய்யும் நிதி நெருக்கடி தீரும் கூடுதலான நிதி கிடைக்கும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி அளித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புதுச்சேரி பட்ஜெட்டில் மத்திய அரசு நிதியை கில்லியும் கொடுக்கவில்லை ஒன்றிய பிஜேபி அரசால் மீண்டும் ஒருமுறை புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு ரேஷன் கடைகள் திறந்து விநியோகம் செய்யும் முறை குறிப்பிடப்படவில்லை பொதுவாக ஒன்றிய பிஜேபி அரசால் வஞ்சிக்கப்பட்டு நிதி நெருக்கடியுடன் பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு புதுச்சேரி மக்களை ஏமாற்றிய பட்ஜெட்டாக இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் விரோத பட்ஜெட்டுக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வரும் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவுள்ளது இவற்றை விளக்கி இன்று பார்க்க முடியான் பட்டு நேரு வீதி ரெட்டியார்பாளையம் அரியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது